இலங்கையை நோக்கி பாடு எடுக்கும் ஜெர்மனி நாட்டவர்கள். கொரோனா தொற்றுக்கு மத்தியிலும் இலங்கைக்கு செல்லும் ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பாரிய அளவு அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனவரி மாதத்தில் இலங்கைக்கு சென்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 75,000 தாண்டியுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதம் 1 முதல் ஜனவரி மாதம் 29 வரை இலங்கைக்கு 76,538 சுற்றுலா பயணிகள் சென்றுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் ஐரோப்பிய நாட்டவர்களாகும். அதற்கமைய ஜனவரி மாதத்தில் 12,368 சுற்றுலா பயணிகள் ரஷ்யாவிலிருந்து இலங்கைக்கு சென்றுள்ளனர். இந்தியாவிலிருந்து 11,028 பேரும், உக்ரைனிலிருந்து 7,427 பேரும், இங்கிலாந்திலிருந்து 6,929 பேரும், ஜெர்மனியிலிருந்து 4,902 பேரும், பிரான்சிலிருந்து 3,337 சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு சென்றுள்ளனர். மேலும் போலந்து, ஆஸ்திரேலியா, மாலைத்தீவு, கஜகஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடந்த வருடம் நாட்டிற்கு 194,495 சுற்றுலா பயணிகள் சென்றுள்ளனர். கடந்த ஆண்டு ஜனவரியில் 1,682 சுற்றுலா பயணிகள் மட்டுமே இலங்கைக்கு சென்றுள்ளனர். இலங்கையில் ஆமிக்ரோன் திரிபின் பரவலால் சுற்றுலாத்துறை உலகளாவிய ரீதியில் மீண்டும் தடைப்பட்டுள்ளது. ஆனால் இலங்கையில் தடுப்பூசி திட்டத்தின் வெற்றியால் அதிகளவு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு பயணிக்க விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார்.